வணக்கம். நான் சித்தமூர்த்தி சார். திமுகவின் இளைஞரணி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு வகையில் பார்த்தா அது வந்து அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். நான் அவங்க அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா, நான்லாம் வந்து காரணா மெம்பர் கூட கிடையாது டிஎம்கேவில். இப்போ சத்விமர்சா விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் இவரும் வந்து மேடையில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவர்களே இவர்களேன்னுட்டு 1980 1989 அப்படின்னு பழையங்கதையை பேசினா இந்த நியமனம் வேஸ்ட்டு. அதை அப்போ முடிவு பண்ணணும். இந்த உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இது ஜெனட்டிக்காக ஒரு மேட்ரு சொல்லுவாங்க. தாத்தாவுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மகனை விட பேரனுக்கு தான் வந்து நிறைய வருமா. அதுபோல் கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த குசும்பு ப்ளஸ் அவர் வந்து கரண்டில் இருக்கார், அப்டேட்டட். இந்த அலங்கார சொற்கள் நீட்டி முழக்கிறது, இந்த கருமாந்திரம்லாம் இல்லாமல் பட்டு பட்டுன்னு பாயிண்ட்டுக்கு வர்றார், இழுவை கிடையாது. இப்போ இந்த வாக்குரிமை பெறும் வயதை வந்து 21-18 குறைச்சாச்சு. இப்போ இன்னைக்கு பார்க்குறோம்ல, இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு இப்போ வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த இளைஞர் அணிக்கு தலைவராக போட்டவன் ஸ்லீப்பர் செல்லெல்லாம் அப்படியே கிளம்பி வரும், இந்த புத்தி செல் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ அவா பேசுனா நாம் வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரி, இந்த பார்ப்பன அடிமைகள் இருப்பானுங்க, இந்த 50 மேலே. சரி, அது ஒழிஞ்சு போட்டோம், திருத்த முடியாது. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வருது, அவங்களுக்கு வந்து சரித்திரம் தெரியாது. சரித்திரம்னா நான் சொல்கிறது வந்து குறைஞ்சபட்சம் இந்த 50 வரலாறு கூட தெரியாது. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே லைவில் பேசிக்கிட்டு கிடக்கேன், இன்னும் ஒரு 23 பேர் பார்ப்பீங்களா? இதே உதயநிதி ஸ்டாலின் லைவில் வந்தேன், எத்தனை 1000 பேர் பார்ப்பாங்க. இது வந்து ரீச் முக்கியம். என்ன ரீச்? இப்போ வந்து பழனி பஞ்சாமிர்தம் தொன்னையில் கொடுத்தா என்ன, இல்லை கொக்கோ கோலா கேனில் கொடுத்தா என்ன? உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு பேக், ஒரு ஸ்பூன் மாதிரி, அவ்வளோதான். மேட்ரு அதே தானே, மேட்ரு அதே தான். இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக மாறிப்போச்சு. என்ன டோட்டலாக மாறிப்போச்சு? இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஏதோ 4 டீ கடை வச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு பழைய கருப்பு துட்டியை போட்டு அது மேலே ஒரு பெட்டர்மாக்ஸ் லைட்டு ஒரே ஒரு மைக்கை பே வச்சு பேசி அறிஞர் அண்ணாலாம் பேசி கட்சியை வளர்த்தாங்க. அந்த காலம் போச்சு. இப்போ வந்து ட்ரெண்டு மாறிப்போச்சு. இந்த திராவிடம் 2.0 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாகணும். முதல்ல வந்து இந்த இளைய தலைமுறை இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. எங்கள் பக்கத்தில், எங்கள் பக்கத்துலையா, உங்கள் பக்கத்தில் தான் நினைக்கிறேன், யாரோ ஒரு பையன் டிக்டாக்கா என்ன கருமம் அது, அதில் ஏதோ வந்து ஜாதி வெறியை பற்றி, ஜாதி வெறியை தூண்டி ஏதோ பேசிவிட்டு உள்ள போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தில் தற்கொலை பண்ணியிருக்காப்ல. ஓ, கலைஞர் வந்து அவர் வந்து அந்த சுருட்ட முடியோட அந்த என்ன அந்த சால்வையை அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு அவர் பேசுகிறது, அது ஒரு காலகட்டம்.
அதுக்கப்புறம் 89 வராரு, அது ஒரு காலகட்டம். 91-96 அதுவும் பரவாயில்ல. இப்ப 2 தேர்தல்கள், இப்ப கடந்த தேர்தலை விட்டுருவோம், கடந்த தேர்தலில் வந்து ஸ்டாலின் தான் கட்சியின் முகம். ஒரு தேக்கம் வந்தது. எப்போ வந்து முக ஸ்டாலினை வந்து செயல் தலைவராக அறிவிக்கிறாங்களோ அப்போ ஒரு வேகம் பிறக்குது. என்னது வந்து என்னன்னா, எலி கருப்பா செவப்பா அது முக்கியம் கிடையாது, மன்னிக்கணும் பூனை. பாருங்க, ஸ்டாலினை பற்றி பேசணும்னா அவர் காத்து அடிச்சுட்டா அப்படி இருக்கு. பூனை கருப்பா செவப்பா முக்கியம் இல்லை, எலியை பிடிக்கணும். இன்னைக்கு பாசிச பாஜக அரசுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, அதை அடிச்சு விரட்டணும். அது ஸ்டாலின் ஒருத்தரால் தான் முடியும். இப்போ ஒரு ரெட்டமாட்டு வண்டியில், ஒரே வண்டி, ஒரு வண்டியை, அந்த வண்டியை வந்து ஒரே மாடு இழுக்கிறதுக்கும் ரெண்டு மாடு இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இழுக்கட்டும் என்ன. இப்போ இது இங்கே வந்து என்னடான்னா, உதயநிதி ஸ்டாலின் இப்போதான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. பார்ப்போம், ஒரு 3 மாதம் பார்ப்போம், 3 மாதம் பார்ப்போம். இப்போ இந்த டபுள் டிவி 20 ரூபீஸ், 20 ரூபீஸ் டோக்கன், இந்த ஆளையெல்லாம் வந்து தாங்கு தாங்குன்னு தாங்க நானுங்க, இல்லை தாங்கு தாங்குன்னு தாங்க நானே சில காலம் ஏமாந்துட்டேன். அந்த ஆள் வேற இடையில வந்து நான் உதயமூர்த்தியினுடைய ஸ்பீச் எல்லாம் நானே கேட்பேன்னு சொன்னாரா, கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன். ஒரு 3 மாதம் டைம் கொடுப்போம், அப்புறம் விமர்சிப்போம். இது உடனே உடனுக்கு உடனே திமுக நாசமாக போச்சு. திமுக மேல உங்களுக்கு என்ன அக்கறை? திமுக நாசமாக போனோம்னு தபஸ் பண்றவனுக்கு திமுக நாசமாக போனா என்ன நல்லது தானே? அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறேன். அப்படியே வரிஞ்சி கட்டிக்கிட்டு வரானுங்க. இதெல்லாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. கொஞ்சம் அடக்கி வாசித்தா அது அவங்களுக்கே நல்லது. இது என்னடான்னா, அவங்கள அவங்களே வெளிச்சம் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சித்திரவெளியிலிருந்து கூறுகிறேன்.